ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இடியம் ஆஃப் த டேல நீங்க பார்க்க போற இடியம் அவுட் ஆஃப் த க்வெஸ்சன். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவுட் ஆஃப் த க்வெஸ்சன் இதை எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சில விஷயங்களுக்காக யாராவது உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வந்தாங்கன்னா சில வாட்டி எடுத்தவொடனே ஓகேன்னு சொல்லிடுவீங்க, சில வாட்டி உங்களுக்கு ஐஸ் வச்சதுக்கு அப்புறம் ஓகேன்னு சொல்வீங்க. ஆனா சில வாட்டி என்ன சொல்வீங்க, இதை பற்றி பேசிட்டு என்கிட்ட வராத, இதை பற்றி பேசி பிரயோஜனமே இல்லை, இதனால டைம் தான் வேஸ்ட்டு, நான் என் முடிவை மாற்றிக்க போகிறதில்ல, இது நடக்கவே போகிறதில்ல, இதுக்கு ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்வீங்க இல்லையா. இவ்வளோ சொல்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக அவுட் ஆஃப் த க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லிடலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்வீங்க இல்லையா, அதையே அவுட் ஆஃப் த க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் த க்வெஸ்சன் இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. சம்மர் ஹாலிடேஸ் அப்போ உங்கள் அம்மா கிட்டே போய், அம்மா நான் போய் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு நாலு நாள் இருந்துட்டு வரலான்னு இருக்கேன், அவள் என்னை வந்து கூப்பிடுறா, அவள் வந்து அவள் வீட்டில் தங்க சொல்லி கேட்குறா அப்படின்னு உங்கள் அம்மா கிட்டே போய் நீங்கள் போய் பெர்மிஷன் கேட்குறீங்க. உங்கள் அம்மா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான அம்மான்னு வச்சுக்கோங்க. உங்கள் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் ஊரை சுற்றிட்டு வர்றதுக்கே கெஞ்சி கெஞ்சி தான் பெர்மிஷன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்கள் அம்மா இதுக்கு ஒத்துப்பாங்களா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, வீட்லேயே இரு இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதையே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இட்ஸ் அவுட் ஆஃப் த க்வெஸ்சன், ஸ்டே ஹோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஆஃபீஸில் கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் ஒரு ஃப்ரெண்டு, ஹே நம்மளாம் சேர்ந்து நம்ம மேனேஜர் கிட்டே போய் இனி வாரத்தில் ஒரு நாள் வீட்டிலேருந்தே வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் மேனேஜர் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே போகிறதில்ல, இதெல்லாம் போய் கேட்கறது டைம் தான் வேஸ்ட்டு, அதெல்லாம் ஒத்துக்க சான்ஸே கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதை கேட்கறதே வேஸ்ட்டு, அவர் அதை ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா. இதையே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இட்ஸ் அவுட் ஆஃப் த க்வெஸ்சன், ஹீ வில் நாட் பி ஓகே வித் தட் அப்படின்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் த க்வெஸ்சன் இந்த இடியமை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.